வணக்கம். பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் வால்யூம் 2 தொகுதி 2 சம பதினொன்று அழகு 6 யூனிட் 6 அந்த வகையில் இன்றைக்கி பயிற்சி கணக்கு 15 அதை பார்ப்போம். கொஸ்டினை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, உன் மாவட்ட தலைநகரத்தில் ஈர்ப்பின் முடுக்கம் ஜி மதிப்புக்காங்க. குறிப்பு, கூகுள் தேடுதல் மூலம் குறுக்கு கோட்டு மதிப்பு பெறுக. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுடைய அந்த ஹெட், இப்போ திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்கலாம், தெங்காசி இந்த மாதிரி, இந்த மாதிரியுடைய அந்த லேட்டிடியூட் வந்து நெட்டில் கிடைக்கும். அதோடைய வேலையை வச்சு ஜியை கண்டுபிடிக்கணும். அப்புறம் குறுக்கோட்டு மதிப்பு ஜியின் மதிப்பு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை எவ்வளோ மாறுபடுகிறது என்பதையும் பார்க்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது சென்னைக்கும் ஜி மதிப்பு, கன்னியாகுமரி ஜி மதிப்பு ஆகுது, ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கிலீஷை பார்ப்போம். கேல்குலேட் த சேஞ்ச் இன் ஜி வேல்யூ இன் யுவர் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாடு. ஹிண்ட், கெட் த லேட்டிடியூட் ஆஃப் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் த கூகுள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் ஜி வேல்யூஸ் அட் சென்னை அண்ட் கன்னியாகுமரி அப்படிங்கிறாங்க. ஸோ சிம்பிள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னதுன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஏற்றப்பல லேட்டிடியூட் இருக்கும், அதுக்கு அந்த லேட்டிடியூடு நீங்கள் லேம்டா வச்சு ஃபார்முலா போட்டு என்ன என்ன ஃபார்முலாங்கிறது இப்போ நம்ம காமிக்க போகிறேன். அப்புறம் சென்னைக்கும் இதே மாதிரி ஜி வேல்யூ பார்க்க போகிறோம், கன்னியாகுமரிக்கும் ஜி வேல்யூ போகிறோம். ரெண்டு ஜிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, ஜி ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வருதா, அப்படி டிஃப்ரெண்ட் வந்தால் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத சம்மில் பார்க்க போகிறோம். வாங்க சமூகில் போகலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா, லேட்டிடியூட் அதாவது குறுக்கு கோட்டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம். ஸோ ஜி டேஸு கூட ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர் லேம்டா. ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஆரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் கண்டுபிடிப்போம். ஸோ ஒமேகாவுக்கு எனக்கு டைரெக்டாக தெரியாது, ஸோ 2π/T அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயருக்குனால ஸ்கொயர் இன்ட்டு ஆர், இதில் ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து. ஸோ 6400 கிலோமீட்டர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ 6400 × 83 2π வெளியே 3.14 டீயோட வெளியே 86400 செகண்ட். ஒரு நாளை செகண்டில் நம்ம மாற்றணும், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த 2 86400 கேன்சல் பண்ணால் ஒரு 43200 ஸ்கொயர், ஏன்னா கொஞ்சம் குறைச்சி வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கொயர். 3.14 ஸ்கொயர் பண்ணால் 9.86. ஸோ இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டிருக்கேன், இந்த 2 கேன்சல் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். 6400 × 10³. நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம், ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ இந்த 9.86 6400 நீங்கள் மல்டி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருது, 63104 × 10³ 43200. நான் டபுள் டைம் ஸ்கொயருக்குன்னா டபுள் டைம் போட்டுக்கிறேன். ஏன் போட்டுக்கிறது அப்படின்னா, ஒரு இதை டிவைட் பண்ணி இன்ட்டு அப்படி போடக்காண்டி. இப்போ 63104 43200 டிவைட் பண்ணால் 1.46 வருது, டிவைட் பை இந்த ஒரு 43200 இங்கே போட்டிருக்கேன் இன்ட்டு 10³. ஸோ 1.46 திருப்பி 43200 டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா 3.37838 அந்த மாதிரி கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ரவுண்டிங் அப் பண்ணும்போது நான் 3.7 அப்படின்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? சாரி, 3.4 இன்ட்டு ஏற்கனவே இங்கே என்ன வரும்னா, இதை டிவைட் பண்ணும்போது 10⁻⁵ வரும். ஸோ அதை இங்கே போட்டிருக்கேன், ஏற்கனவே உள்ள 10³. ஸோ ரெண்டுத்துக்கு இது பண்ணலாம், மேலே உள்ள ஆட் பண்ணால் 10⁻². ஸோ 3.4 × 10⁻², இதுதான் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இப்போ இந்த வேலை முடிஞ்சிட்டுனா சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆர் வேலையாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடுதோம், 3.4 × 10⁻²னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சென்னைக்கு பார்க்க போகிறோம். சென்னைக்கு வந்து லேட்டாஸு கூட 30 டிகிரி, அண்டு 13 டிகிரியை நம்ம இப்போ போட்டுட்டு காஸ் ஸ்கொயர் லேம்டா அதெல்லாம் காஸ் 13 டிகிரி. ஸோ டிகிரி எப்போவுமே லேம்டா வந்து டிகிரியில் இருக்கக்கூடாது, ரேடியலாக இருக்கணும். ஸோ டிகிரியை ரேடியில் மாற்றிருக்கேன், 0.2268 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் போட போகிறேன். நம்ம தெரிஞ்ச ஆல்ரெடி போன இதில் இந்த ஃபார்முலா இருந்தேனா, ஸோ அந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது 9.8 − 3.4, ஏன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் அது கொண்டு நம்ம ஃபுல் வேலி இன்ட்டு காஸ் ஸ்கொயர் லேம்டா, காஸ் 0.2268 ஸ்கொயர், அதனால் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இப்போ தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த காஸ் 0.2268க்கு வந்து வேல்யூ என்னென்னா 0.974, அதுக்கு ஸ்கொயரை அப்படி போட்டிருக்கேன், இது அப்படி போட்டிருக்கேன், 3.4 × 10⁻². அடுத்து இந்த 0.974 மட்டும் ஸ்கொயர் பண்ணேன், ஏன்னா அது ஸ்கொயர் வந்து அதுக்கு மட்டும் தானே. ஸோ ஸ்கொயர் பண்ணால் 0.949 × 3.4 × 10⁻², அப்படி வரும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3.4 × 10⁻²யும் இந்த 0.949யும் நம்ம மல்டி பண்ணுறோம். ஸோ மல்டி பண்ணால் 0.032 ஆல்ரெடி வெளியில் ஒரு 9.8 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கழிக்கும் போது எனக்கு என்ன வருதுன்னா 9.7677. இது வந்து யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்,
இது வந்து சென்னைக்கு அடுத்துனா. இப்போ இதே மாதிரி கன்னியாகுமரிக்கு பார்க்கணும். ஸோ சைடில் போட்டிருக்கேன். கன்னியாகுமரிக்கு நெட்லேருந்து பார்க்கும்போது லேம்டா அதாவது லேட்டிடியூட் குறுக்கு கோட்டுடைய வேல்யூ எவ்வளோன்னா 8 degrees. ஸோ காஸ்கா லேம்டா 8 degrees square. 8 degrees ரேடியனை மாற்றணும். ஸோ 0.139 square. இப்போ போட்டாச்சா. இப்போ இதை அப்படியே காஸ் ஸ்கொயர் லேம்டா அப்படின்னா என்னத்தம் இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த வேல்யூ ஸ்கொயர் அதாவது காஸ் 0.139 ஃபஸ்ட் நான் எழுதிருக்கேன். 0.990 அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் ஸ்கொயராக பண்ண போகிறேன். ஸோ அது ஸ்கொயர் பண்ணால் 0.9804. ஓகேவா. இப்போ ஃபார்முலா ஜி டேஸ் கே சிக்கோட்டு ஜி 9.8 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர் லேம்டா அப்படிதானே. ஸோ அதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த இதில் காஸ்கோ லேம்டாக்கு இந்த வேலையை போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு வேலையும் மல்டி பண்ணிருக்கேன். 3.4 × 10⁻²-2 0.9804 மல்டி பண்ணால் 0.033 அப்படின்னு கிடைக்கி இங்கே வேலையில் 9.8 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் கழிக்கும் போது என்ன வருது கன்னியாகுமரிக்கு 9.7667 அப்படின்னு வருது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது கன்னியாகுமரி சென்னை ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டோட ஜியோட மதிப்பும் எவ்வளோ ஆனால் வேறுபடுது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து டெல் ஜின்னு வச்சுக்கிடுதேன். ஸோ கன்னியாகுமரி சென்னை கன்னியாகுமரி அந்த ரெண்டு வேலையும் எடுத்துக்கிறேன். ஸோ சென்னை வந்து அதிகமாக இருக்கிறனால அதை ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். கன்னியாகுமரி வந்து ரெண்டாவது. ஸோ அவங்களும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. சரி இப்போ நமக்கு தெரிஞ்ச சி இந்த சென்னையோட வேலையும் கன்னியாகுமரி கேவோட வேலையும் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு வேலையும் கழிச்சா எவ்வளோ வருது 0.001. ஸோ யூனிட் வந்து MS^-2. இதுதான் ஆன்சர். ரெண்டு ஜிக்கு உண்டான எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத எப்பவுமே பார்த்தோம்.